ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ என்ன அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வேறு ஒரு ஃபோல்டரில் நான் வந்துட்டு பர்டிகுலராக மூவ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு பாத் கொடுத்தா அப்படின்னா, அந்த பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணும்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அதே நேமில் எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது காப்பி ஒன் காப்பி டூ லைக் அந்த மாதிரி க்ரியேட் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸோ எனக்கு ரீநேம் பண்ணி அந்த ஃபோல்டரில் மூவ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டார்கெட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எனக்கு சில ஃபைல்ஸும் வந்து எனக்கு மூவ் பண்ண தேவையில்ல அப்படின்னாலும் நான் வந்துட்டு அதுக்கு மென்ஷன் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எனக்கு மூவ் பண்ணாத அப்படின்றத நம்மளால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அந்த ஃபைலை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையும் எடுத்து எனக்கு வேறு ஒரு பாத்துக்கு இது மூவ் பண்ணிடும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் இது எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான். ஸோ என்னோடய ஃபைல் நேம் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் இந்த ஜேசான் டாட் சிஎஸ்விற இந்த ஃபைலை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்து நான் க்ளீனர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணிடுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஃபைலை மட்டும் எனக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ரிமூவ் பண்ணி இதில் மூவ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எனக்கு மூவ் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சம் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் மூவ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபைல்ஸை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபைல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே அகெயின் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த க்ளீனர் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மூவ் பண்ணதை போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு காப்பி ஒன் லைக் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நேம் வந்து ரீநேம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே காப்பி ஃபைலை வந்துட்டு நான் அகெயின் நான் காப்பி பண்ணி ஸோ இதே நேம்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு அகெயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போயும் மூவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா காப்பி ஒன் காப்பி டூ லைக் அந்த மாதிரி வந்து நமக்கு ரீநேம் ஆகிட்டு கரெக்டாக அது ரீநேம் பண்ணி அந்த இடத்துல மூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டாக தான் நம்ம இப்போ எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் அந்த காப்பியான ஃபைல் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் அங்கே வெளியே மூவ் பண்ணி வச்சிட்றேன். ஓகே. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த க்ளீனர்ன்ற அந்த ஃபோல்டரை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட் பாத். இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை தான் வந்துட்டு நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஸோ இதில் வந்து நான் பாத் டாக்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நான் டச் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கணும். ஓகே. ஸோ எந்த பாத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து நான் க்ளீன் பண்ணணும், அப்புறம் எந்தெந்த ஃபைலை வந்து நான் டச் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஆர்குமெண்ட்டை நான் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து நான் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டிஃபால்ட்டாக எம்டி லிஸ்ட்டை வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனில் எதுவும் எழுத போகிறதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அந்த மெயின் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போது இதில் வந்து நம்ம பாத் வந்து நான் அதில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த பாத்தை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நான் இந்த பாத்தை தான் நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எந்த பாத்த வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பாத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இதை வந்து நான் ராஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் பாத்தை வந்து நான் இந்த க்ளீனர்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பாத், அப்புறம் வந்து எனக்கு டோன்ட் டச்ன்றதில் இதில் வந்து நான் ஏதாவது சம் ஃபைல்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோன்ட் டச்ன்றதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து கீவேர்டு ஒன்லி ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீவேர்டு ஒன்லினா என்ன, பொசிஷனல் ஒன்லினா என்ன, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, ஸோ இந்த கீவேர்டு ஒன்லி அண்ட் பொசிஷனல் ஒன்லி இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் வந்துட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே. இந்த டோன்ட் டச்ன்றது மட்டும் நான் கீவேர்டு ஒன்லியாக கொடுத்துக்கிறேன். என்னால் டேரெக்டாக வந்துட்டு பொசிஷனலாக கொடுக்க முடியாது. ஓகே, லைக் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தோம்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணலாம், டோன்ட் டச் ஈக்குவல் லைக் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ கீவேர்டாக கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த டோன்ட் டச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போது டிஃபால்ட் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு டப்பிளாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து லிஸ்ட்டாக இருக்கலாம். மற்றபடி எந்த டைப்பில் நான் வந்து டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் மட்டும் லைக் ஸ்ட்ரிங்ஸாவோ இந்த மாதிரி பாஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டப்பிளாவோ இல்லை லிஸ்ட்டாவோ இருந்தால் மட்டும் எனக்கு வந்து அலோவ் பண்ணுற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இஃப் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இந்த டோன்ட் டச்ன்ற இந்த ஆர்குமெண்ட் டைப் வந்து எனக்கு வந்து ஒரு டப்பிளாக இருக்கலாம் ஆர் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே. இந்த ரெண்டு டைப்பை தவிர எனக்கு வேறு ஏதாவது டைப்பில் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணிடுறேன். ரைஸ்
வேல்யூ எரர் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் மெசேஜ் வந்து ஸோ இந்த டோன்ட் டச் டாக்குமெண்ட் வந்து மஸ்ட் பி டப்பிள் ஆர் அ லிஸ்ட் நாட் அவங்க என்ன டைப் பாஸ் பண்ணாங்களோ அந்த டைப்பை வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ டைப் வந்து செக் பண்ணிக்கிறேன், டைப் ஆஃப் ஸோ டோன்ட் டச் இந்த அவங்க என்ன டைப் கொடுத்தாங்கன்றத அந்த டைப்பை கெட் பண்ணி, ஸோ அது ஸ்ட்ரிங்காக இல்லை வேறு ஏதாவது டைப்பில் இருக்கா, அந்த நேமை மட்டும் கெட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் சம்திங். லிஸ்ட்டு இந்த பிரச்சனை கிடையாது, லிஸ்ட் டப்பில் தவிர வேறு எந்த இன்டிஜரோ வேறு என்ன வந்தாலோ அந்த நேமை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நேம் வந்து சப்போர்ட்டட் கிடையாது, நாட் இன் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துடணும். ஸோ இந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதே வந்து நான் ஒரு டப்பிளாக பாஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்டிஜராகவோ வேறு ஏதாவது பாஸ் பண்ணனா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இது வந்து நான் என்ன ஃபார்மேட் பண்ணல. ஸோ ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா நாட் இன் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டப்பிள்குள்ளே கொடுத்துட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டப்பிளாவோ லிஸ்ட்டாவோ கொடுத்தோம்னா எனக்கு இதை அலோவ் பண்ணும். ஸோ ஓகே, நான் இப்போ லிஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஏதாவது நான் ஃபைல்ஸ் வந்துட்டு நான் ஏதாவது இந்த ஃபைலை வந்து நீ டச் பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ அந்த ஜேசான் டேட்டா வந்து நீ இப்போதைக்கு எதுவும் டச் பண்ணாத அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜேசான் டேட்டா டாட் சிஎஸ்வி. ஓகே, ஸோ இந்த ஃபைலை வந்து நீ டச் பண்ணாத, பேலன்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் எடுத்து நீ மூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஸோ இந்த கொடுக்கக்கூடிய பாத்தை தான் நம்ம வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் அந்த பாத் முதல்ல எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையன்றத நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையன்றது செக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஓஎஸ் மாடியூல் தேவை. ஸோ அதனால் நான் வந்து ஓஎஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், இஃப் ஓஎஸ் டாட் பாத் டாட் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு பாத்தை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அந்த பாத் வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையன்றது எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸ் ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்டட்ன்ற இந்த எக்ஸப்ஷனை வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாத் வந்து நாட் எக்ஸிஸ்டன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகணும். ஓகே, ஸோ பாத்தை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணிட்டு நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நாட் ஃபவுண்டட்ன்ற இந்த எக்ஸப்ஷன் வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து நான் தப்பான ஏதாவது ஒரு சம் பாத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு அந்த பாத்து வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு ரத்துரு பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது வரைக்கும் இதுக்கு இந்த ரெண்டு எக்ஸப்ஷன் எனக்கு ரைஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் பாத் கரெக்டாக இருக்குது. ஸோ டோன்ட் டச்லி எனக்கு கரெக்டாக வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அந்த ஐட்டம்ஸ் எடுக்கணும். ஸோ எந்தெந்த ஃபைல்ஸை மூவ் பண்ண போகிறோன்ட்டு நான் மூவ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஓஎஸ் டாட் லிஸ்ட் டிஏஆர் ஆஃப் ஸோ இந்த பாத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாத்தை வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மூவ் ஐட்டம்ஸை பிரிண்ட் பண்ண அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் பாத்தில் என்னென்னலாம் இருக்குன்றது எனக்கு லிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதிலேருந்து எனக்கு டோன்ட் டச் மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணோம்னா சேம் அவுட்புட் தான் தரும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டோன்ட் டச். ஓகே, ஸோ அந்த டோன்ட் டச் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதெல்லாமே எனக்கு நேமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே எனக்கு கம்ப்ளீட் பார்த்தா எனக்கு வேணும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பார்த்தா நான் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேப் ஃபங்க்ஷனில் இந்த ஐட்டபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்டை இந்த செட் அப்படியே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதோட நான் வந்து என்ன பண்ண போனால் கன்கேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பார்த்து ப்ளஸ் வந்து அப்புறம் அந்த ஃபைல் நேம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ வரக்கூடிய ஃபைலுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் பண்ணுறேன் இந்த பாத்தையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலையும். ஓகே, இதுலேருந்து ஒரு ஒரு ஃபைலாக பாஸ் ஆகும். அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட் பார்த்தா நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் ஃபைனலில் வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து இது லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த மூவ் ஐட்டம்ஸ்ன்ற இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஸோ இதெல்லாம் எனக்கு கம்ப்ளீட் பார்த்தா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸப்ட் எனக்கு இந்த நான் டோன்ட் டச்சில் கொடுக்குற இந்த ஃபைல்ஸை தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் டூவே எனக்கு டச் பண்ணாது அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா ஃபோல்டர் டூவே எனக்கு டச் பண்ணாது. எந்தெந்த ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் நான் டோன் டச்சில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஜேசான் டேட்டா டாட் சிஎஸ்வி இந்த ஃபோல்டர் மட்டும் நான் இந்த ஃபைல்ஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூவ் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓஎஸ் டாட் மேக் டிஏஆர்எஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பர்டிகுலர் பாத்தில் எனக்கு வந்து கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த பர்டிகுலர் பாத்துன்றதை சொல்லணும் இல்லையா, அந்த பாத்துன்றதுக்குள்ளே தான் எனக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒய்ஸ் டாட் பாத் டாட் ஜாயின், இது வந்து ஒரு கம்ப்ளீட் பாத்தாக நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கிளீனர்ன்ற இந்த பாத்தை வந்து எனக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளீனர்னு ஒரு ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு பாத்தை கொடுக்கும். ஸோ அது அந்த பேரில் வந்துட்டு எனக்கு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, வேரியபிளில். ஸோ இங்கே வந்து நான் டெஸ்டினேஷன் ஸோ இந்த நேமில் க்ரியேட் பண்ணேன். ஸோ எனக்கு இன்கேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எதுவும் பண்ணாத, இல்லை ஒருவேளை நான் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அங்கே எக்ஸிஸ்ட் ஓகே ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கிளீனர்ன்ற ஃபோல்டர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லை அப்படின்னா மட்டும் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூவ் ஐட்டம்ஸ் வந்து நான் வந்துட்டு இதில் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஸோ ஒரு ஒரு ஐட்டம்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ ஃபார் ஃபைல் இன் மூவ் ஐட்டம்ஸ், ஸோ இங்கே வந்து நான் இங்கே இது எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி சம் இங்கே லாஜிக் எழுதணும். ஸோ இது எப்படி மூவ் பண்ணுறதுன்ட்டு, ஸோ இது மூவ் பண்ணும் போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மூவ் பண்ணிடலாம் பட் மூவ் பண்ணும் போது எனக்கு ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே ஃபைல்ஸோ இல்லை அதே நேமில் இருக்க ஃபைல்ஸோ ஃபோல்டர்ஸோ நான் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணும்போது அது ஆல்ரெடி அந்த கிளீனர்ன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு லாஜிக் எழுதணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் ரீநேம் பண்ணி எனக்கு தரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், செக் ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ எந்த ஃபைலை மூவ் பண்ணணும், எந்த இடத்துல மூவ் பண்ணணுன்றதை நான் சொல்லணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சோர்ஸ் ஃபைல், அந்த ஃபைல் சோர்ஸ் என்னவோ அந்த சோர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல நான் மூவ் பண்ண போகிறேன் டெஸ்டினேஷன். ஓகே, இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த சோர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த மூவ் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பாத்தாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபைல் நேம் தனியாக எடுக்கணும், நான் ஃபோல்டர் நேம் தனியாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செக் ஃபைல் எக்ஸிஸ்டுன்ற இதுக்குள்ளே அந்த ஃபைலை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், இந்த பாத்து தனியாக அப்புறம் வந்து ஃபைல் நேம் தனியாக. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக ஃபைல் பாத் அப்புறம் ஃபைல் நேம் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்புறம் அந்த ஃபோல்டர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ஸ் மாடியூல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத் மாடியூலில் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஃபைல் நேம் சாரி ஃபைல் பாத்து அப்புறம் ஃபைல் நேம் ரெண்டுத்தையும் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் டெஸ்டினேஷன் நான் இன்னும் பாஸ் பண்ணல இல்லையா. ஸோ டெஸ்டினேஷன்றது ஆல்ரெடி நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இதுதான் என்னுடைய மூவ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் பாத். ஓகே, அதை நான் லாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாத்து தனியாக அப்புறம் அந்த ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் தனியாக வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம பாத்து தனியாக ஃபைல் நேம் தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு எனக்கு இந்த டெஸ்டினேஷன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் லிஸ்ட் இருக்குன்றது எனக்கு தேவை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓஎஸ் டாட் லிஸ்டிஏஆர் பண்ணி பார்க்குறேன் அந்த டெஸ்டினேஷன் இந்த பாத்த. ஓகே, ஸோ அதை லிஸ்டிஏஆர் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்றது எல்லாம் எனக்கு கிடச்சிரும். ஸோ அதில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன், இஃப் இந்த ஃபைல் நேம் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்ட் ஃபைலில் இருந்துச்சுன்னா சம் லாஜிக் எழுதணும். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ஃபைலே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சேம் சோர்ஸ் அதே ஃபைலை. ஓகே, அந்த சோர்ஸ் ஃபைலே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அது கம்ப்ளீட் ஃபுல் பாத்தோட தான் இருக்குது. ஸோ அதே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இருந்துச்சுன்னா மட்டும் நான் இங்கே சம் ரீநேம் பண்ணி நான் சம்திங் அதாவது ரீநேம் பண்ண தவிர என்ன நேமாக நான் ரீநேம் பண்ண போகிறேன்றதை சொல்லி அனுப்பணும். ஓகே, ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் வந்து நான் அந்த ஃபைல் நேம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் எக்ஸ்டென்ஷன் தனியாக, ஏன்னா வந்து நான் ரீநேம் பண்ணணும் இல்லையா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேஸ் நேம் அதாவது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் 2.jpg தான் எனக்கு ஃபைல் நேம்னா இந்த இமேஜ் 2ன்றது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ் நேம் அப்புறம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளுக்குலாம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இங்கே ஃபைல் பார்த்து அப்புறம் ஃபைல் நேம் ரெண்டு வேல்யூ தரும். ஓகே, ஸோ அதை ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் EXT சொல்லிட்டு ஒரு பாத்தில் வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பிள் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதில் ரெண்டு ஆக்குமெண்ட் இருக்கும், ஒன்று ஃபைல் நேம் அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல் நேமை வந்து ஆக்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த பேஸ் நேம் அப்புறம் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபைல் நேமை வந்து நான் ஃபைல் நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிளில் ஸோ இதை ரீநேம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஸோ பேஸ் நேம், ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு, ஸோ காப்பி ஆஃப் சம், எனக்கு வந்து இங்கே 1, 2 லைக் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே ஆக்குமெண்ட் வந்து நான் இண்டெக்ஸ் ஈக்குவல் 1 டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போனால் இந்த இண்டெக்ஸ் இந்த வேரியபிளை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து நம்ம ஒரு வேலை இருந்துச்சு அதே நேம்லேயே இருந்துச்சுன்னா திரும்ப அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ETC ஒரு இந்த நேமில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைல் ETC இந்த நேம் நான் வந்து இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு நியூ ஃபைல் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும் இந்த நேம் வந்து ஆல்ரெடி அதே ஃபோல்டரில் இருக்கா இல்லையான்றத சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதே ப்ராசஸ் வந்து எனக்கு திரும்ப பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். செக் ஃபைல் எக்ஸிஸ்ட். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதனுடைய ஃபுல் பாத்தை எனக்கு தரணும். இப்போதைக்கு இந்த ஃபைல் நேம் மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இது ஃபுல் பாத்தை நான் வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். voice.path.join என்னோட ஃபைல் பாத் வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதனோட பாத் என்னன்ட்டு, ஸோ அதனோட ஃபைல் பாத் அப்புறம் ஃபைல் நேம் வந்துட்டு என்னன்றதை நான் இங்கே ஆல்ரெடி ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம், ஸோ இது கம்ப்ளீட் பாத்தா எனக்கு வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன்ன்றது எந்த பாத்தோ அந்த எந்த இடத்துல மூவ் பண்ண போகிறோமோ அந்த பாத்து. ஸோ அது ஆல்ரெடி நான் இங்கே என்ன வாங்கியிருக்கணும் அதே பாத்தி நான் அதில் கொடுத்துக்குறேன் ஓகேமெண்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை அதே நேமில் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ நேம் வந்து நான் 1, 2, 3 லைக் அந்த மாதிரி மாற்றணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு காப்பி அப்படின்ற நேம்லேயே வந்துட்டு இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் காப்பி பண்ணி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு காப்பி 1 அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னா, ஸோ காப்பி 1 நேமே அகெயின் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த காப்பி 1 ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் நான் வந்துட்டு 1, 2, 3 நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நான் பேட்டர்ன் எழுதணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆரி மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஃபைல் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ ஃபைல், ஸோ எனக்கு வந்து ரேண்டமாக ஒரு டெமோ அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதில் வந்து காப்பி ஆஃப் 1 அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த காப்பி 1 மட்டும் நான் வந்துட்டு இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து காப்பி அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து இது குரூப் ப்ராக்கெட் ஆக்சுவலாக ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இது வந்து நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்கேப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, ரைட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ 0 to 9 அது வந்து மோர் தென் 1 இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0 to 9 வந்து எனக்கு மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோ. ஸோ இந்த பேட்டர்னில் எனக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோ. ஸோ இதை வந்து எனக்கு இந்த ஃபைல்ன்ற இந்த வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங்கில் போய் சர்ச் பாரு அப்படின்றத சொல்கிறேன். இதை நான் வந்து ரா ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் குரூப் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் நல்லா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரீநேம் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ரெடி இந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு செக் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி இந்த காப்பி அப்படின்ற இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இஃப், ஸோ நான் காப்பி பண்ண அந்த பேட்டர்ன் அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பேஸ் நேமை வந்து நான் அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் நேம், ஸோ இருந்துச்சு அப்படின்னா பேஸ் நேமை வந்து நான் அங்கே ரீநேம் பண்ணிக்கிறேன். பேஸ் நேம் ஈக்குவல், ஸோ இங்கே அகெயின் நான் ஒரு பேட்டர்ன் எழுதணும். ஸோ இந்த பேட்டர்னில் என்ன பண்ண போனால் ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ நான் சப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சப் யூஸ் பண்ணி நான் ரீநேம் பண்ண போகிறேன்.
ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் வந்துட்டு அதை ரீநேம் பண்ணிக்கொன்றதை நான் அந்த ஸ்பேஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் வந்து எனக்கு மோர் தென் 1 ஹவர் இருக்கலாம். ஓகே, ஸோ இருக்கலாம், ஸோ இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 0 ஆர் மோர். ஸோ இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஸ்பேஸ் விட்டு தான் ரீநேம் பண்ணுறேன் அதுக்காக. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து எனக்கு எம்டி ஆக்கிட எம்டி ஆக்கணும். எதில் ஆக்கணும் அப்படின்னா பேஸ் நேமில். ஓகே, ஸோ பேஸ் நேமில் எம்டி ஆக்கிட்ட, ஸோ திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பேஸ் நேம் எடுத்து இந்த மாதிரியான ஒரு நேம் க்ரியேட் பண்ணி திரும்ப செக் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த இண்டெக்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே வரும். இங்கே வந்துட்டு ரீநேம் பண்ணி இது எனக்கு ஒரு ஃபைல் நேமை தரும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரீநேம்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஃபைல் ரீநேம் பண்ணி எனக்கு தரும் இல்லையா, ரீநேமில் ஜஸ்ட் இந்த நேமில் வச்சுக்கோங்கன்றது தருது. ஓகே, இதை வந்து நான் ரீநேம் பண்ணணும், அந்த ஃபோல்டராக இருக்கலாம் ஃபைலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நான் ரீநேம் பண்ணணும். ஸோ அது ரீநேம் பண்ணுறதுக்காக நான் ஓஎஸ் மாடியூலில் ரீநேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ ரீநேம்டு, ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபைல் என்ன, அந்த ஃபைலை என்னவாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த ஃபைல்ன்றது ஆல்ரெடி நமக்கு இந்த லூப்லேருந்து வருது. ஸோ இந்த ஃபைலை எனக்கு வந்துட்டு இந்த நேமில் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ரீநேம்டு ஃபைல், இந்த ஃபைல் நேமில் மாற்றிடு. ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஷட்டில் மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷட்டில் இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் வந்துட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டு தரணும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஷட்டில் டாட் மூவ், மூவ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் தரணும். ஸோ ரீநேம்டு ஃபைல் தான் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு மூவ் பண்ணக்கூடிய ஃபைல், ஏன்னா ரீநேம் பண்ணி வச்சுருக்கோம் அதே பாத்தில். ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் பார்த்து என்னன்றதை சொல்லணும். ஸோ டெஸ்டினேஷன் வந்து ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, அதையும் நான் அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுது என்னன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை எனக்கு கிளீனர்ன்ற ஃபோல்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு கிளீனர் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றும் கால் பண்ணல. ஓகே, இதை நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் நான் கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூவ் பண்ணியிருக்கு, எக்ஸப்ட் அந்த ஜேசன் டேட்டான்ற பர்டிகுலர் ஃபைலை தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இது நம்ம கரெக்டாக ரீநேம் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா சம் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸை வந்து நான் காப்பி பண்ணி சேம் இதே பாத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணாமல் மூவ் பண்ணியிருக்கு. ஸோ கரெக்டாக ரீநேம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ரீநேமும் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை இதே நேமில் இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ காப்பி ஒன் லைக் அதே மாதிரி இருந்ததுன்னா, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ அதையும் மூவ் பண்ணுது. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு காப்பி 2ன்றது கரெக்டாக வந்து ரீநேம் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காப்பி பண்ண அந்த ஃபைல்லையும் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ரீநேம் பண்ணி தான் நமக்கு போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபைனலாக நம்ம இந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.